இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர். ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். திருப்பாடல்கள் 16, இறைவசனம் 6. அன்புக்கினியவர்களே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளை சிறப்பாயின் நினைவு கூறுகின்ற புனிதமான நாள். எனவே நம் குடும்பங்கள் எல்லாவற்றையும் அன்னையினுடைய வளமிகு பரிந்துரையின் கீழ் வைத்து நாம் ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக நாம் இந்த மாதம் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இதய பெருவிழாவையும் கொண்டாடவிருக்கிறோம். எனவே மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று நம் குடும்பங்களை அன்னையினுடைய வல்லமைமிகு பரிந்துரைக்கு ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளுடைய இதயத்திற்கு ஏற்ற திருக்குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் மாறிட அருள் வேண்டும். இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நம்முடைய பங்கினுடைய ஆலய வேதியர் திருமிகு எஸ் கப்ரியேல் ஸ்டெல்லா தம்பதியினருக்காகவும் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பு கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். 10வது பிறந்தநாள் கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற ராயன் தாமஸ் இவருக்காகவும், ராஜேஷ் கிரேசி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மரிய சூசே ராஜ் மார்க்ரேட் அலிஸ் மேரி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நம்முடைய சிறப்பு கருத்துக்களையும், குறிப்பாக கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவரையும் இறைவன் தொட்டு ஆசீர்வதித்து நற்சுகத்திற்கு அழைத்துச் செல்ல இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்றைய முதல் வாசகத்தின் தொடர்ச்சியாக அமைகிற இன்றைய முதல் வாசகத்திலும் பவுலடியார் திமோத்தேயுக்கு எழுதுகின்ற மடலில் இறைவார்த்தையை அறிவிப்பதை குறித்து அழுத்தமாய் அவருக்கான அறிவுரையை கொடுக்கின்றார். நேற்று நாம் வாசிக்க கேட்டோம், பவுலடியார் திமோத்தேயுக்கு சொல்லுகின்றார், நீ இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் உன்னை நீ மீட்புக்கு இட்டு செல், அதற்கான ஞானத்தைக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ்வதற்கும் முதல் வாசகத்தில்
இதை செய்வதில் கருத்தாயிரு கண்டித்து பேசி நற்செய்தியை அறிவிப்பதில் நாம் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும், அந்த நற்செய்தியை வாழ்வதிலும் நாம் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. சிந்தனைகளோடு நாமும் ஜெபிப்போம். தூய மறுநிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகின்ற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோற்றப்போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாடங்களுக்கேற்ப தங்களுக்கென போதனைகளை திரட்டிக்கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைகளை தாடிச் செல்வார்கள். தீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு, துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளரின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாக செய். ஏனெனில் நான் இப்போது என்னை வழியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே அவர் தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் பயணத்தில் என்னை தள்ளி விடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில்
என்னை கைவிடாதேயும் பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி, ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமைக்கு உமது நீதி தலைமுறையை புகழ்த்துரைப்பேன். கடவுள், என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி, ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணானதை கொண்டு உண்மையும் உமதுக்கு உண்மையும் புகழ்த்துவேன். இஸ்ரேலின் தூயரே, யாழ் இசைத்து புகழ்ந்து பாடுவேன். பல்லவி, ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா, 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 அதிகாரம் 12 இறைவசனங்கள் 38 44 முடிய. இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் பொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு குதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவர் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. மத்தேயுவின் செய்தி 5:3 இறைவசனம். கடந்த 2 தினங்களுக்கு மேலாக எல்லா செய்தி அறிவிக்கின்ற ஊடகங்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய மதுரை அண்ணாநகர் பகுதியில் வசிக்கின்ற மாணவி நேத்ராவை குறித்துத்தான் அதிகமான செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த மாணவி நேத்ரா? ஏன் இவரை குறித்த செய்திகளை சமூக ஊடகங்களில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நேத்ரா மதுரை பகுதியில் அண்ணாநகர் பகுதியிலே தன்னுடைய பெற்றோரோடு இருக்கின்ற மாணவி. இவருடைய தந்தை திருவாளர் மோகன்தாஸ். இவர் ஒரு முடித்திருத்தும் தொழில் செய்கின்ற ஒருவர்.
தமிழகத்தில் முதல் முதலில் கொரோனா நோய் தொற்று இந்த பகுதியில்தான் கண்டறியப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மதுரையின் அண்ணா நகர் பகுதியில் கொரோனா நோய் தொற்றினுடைய முதல் ஆள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த பகுதி முழுவதும் சீல் வைக்கப்பட்டதாம். ஏறக்குறைய இருக்கும் அதிகமான குடும்பங்கள் வாழுகின்ற அந்த பகுதி சீல் வைக்கப்பட்டதால் மக்கள் தங்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்ட பொழுது இந்த மாணவி நேத்ரா தன்னுடைய வருங்கால படிப்பிற்கென்று சேமித்து வைத்திருந்த 500,000 ரூபாயை எடுத்து சுமார் 1,500 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய அன்றாட தேவைக்கான பொருட்களை வாங்கி கொடுத்தாராம். இந்த செய்தி தீயாக பரவ இறுதியாக இந்த செய்தி நம்முடைய பிரதமர் அவருடைய செவிகளுக்கு எட்ட பிரதமர் கூட நேத்ராவை குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டு நேத்ரா ஐநாவினுடைய நல்லெண்ண தூதர் என்று சொல்லி அறிவிப்பு செய்து அவருக்கு 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசையும் கொடுத்து பாராட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவம் நம்முடைய தமிழகத்தில் நடந்த சம்பவம் இது மட்டுமல்ல, இது மாதிரி இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் நிறைய நடந்திருக்கிறது. குழந்தைகள் தங்களுடைய உண்டியல் காசுகளை கொண்டு போய் முதலமைச்சருடைய பேரிடர் நிதிக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். முதியவர்கள் தங்களுடைய பென்ஷன் காசை கூட கொண்டு போய் இந்த பேரிடர் நிதியாக இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கின்றார்கள். இப்படி மேற்கோள் காட்டுவதற்கு காரணம் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு ஏழை கைம்பெண்ணனுடைய காணிக்கை குறித்து பேசுகின்றார். அந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை தான் மிக சிறப்பானது, கடவுளுக்கு பிடித்தமானது, அந்த காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்ட எல்லாரையும் விட அதிகமானது என்று சொல்லி இயேசு அந்த ஏழை கைம்பெண்ணை இன்று நமக்கான நற்செய்தியாக நமக்கான முன்னுதாரணமாக கொடுக்கின்றார். இயேசு இவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அதாவது ஏற்கனவே உண்டியில் செப்பு காசுகள் போடுவதை இயேசு பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லிதான் நாம் வாசித்தோம். இவரும் தன்னுடைய காணிக்கையாக அந்த காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுகின்றார். இதை கண்ட இயேசு சொல்லுகின்றார், ஏற்கனவே உண்டியலில் காணிக்கை செலுத்தியவர்கள் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ, இந்த ஏழை கைம்பெண்ணோ, தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று இயேசு இந்த ஏழை கைம்பெண்ணை குறித்து பேசியிருந்தார். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் தன்னுடைய திருமடலை அழகாய் சொல்லுவார், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுக்கு விருப்பமானவர் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கடவுள் இன்று நம்மை நற்செய்தியை செயல்கள் மூலமாய் அறிவிக்கின்ற மனிதர்களாக இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களை, புனித பிரான்சிஸ் அசிசியாரை குறித்து சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் இது அவருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது, ப்ரீச் த காஸ்பிள் அட் ஆல் டைம்ஸ் When necessary, use words என்று சொல்லுவாராம். எல்லா சூழலிலும் நற்செய்தியை அறிவி வேண்டுமென்றால் வார்த்தைகளை பயன்படுத்து. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை, மாறாக நம்முடைய செயல்கள் நற்செய்தியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான். புனித பிரான்சிஸ் அசிசியார் தங்களுடைய மடத்தினுடைய ஃப்ரேயர்ஸ் என்று சொல்லுவார்கள், அவருடைய சபையை சார்ந்த குருக்களை அப்படித்தான் அழைப்பார்கள். அவர்களுக்கு எழுதுகின்ற பொழுது அவர்களுடைய சட்டத்தினுடைய 17வது சட்டம் இதுவாக இருக்கிறது, லெட் நன் ஆஃப் த பிரதர்ஸ் ப்ரீச் கான்ட்ரரி டு த ஃபார்ம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஹோலி ரோமன் சர்ச்
And unless this has been conceded to him by his minister, nevertheless let all the brothers preach by their works endu kurippidugindar. நீங்கள் ஏதாவது அறிவிக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராகவோ அல்லது நம்முடைய சபையினுடைய சட்டங்களுக்கு எதிராகவோ நீங்கள் செய்யாதீர்கள். ஆனால் நீங்கள் அறிவிக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் நற்செய்தியாய் மாறட்டும் என்பதுதான் அசிசியார் தங்களுடைய சகோதரர்களுக்கு கொடுத்த அல்லது சகோதர குருக்களுக்கு கொடுத்த சட்டமாக இருந்தது என்று சொல்லி அவர்களுடைய சபையினுடைய சட்ட எண் 17 சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை சுருக்கித்தான் மேற்குறிப்பிட்ட புனித அசிசியாருடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. ப்ரீச் த காஸ்பல் அட் ஆல் டைம்ஸ் வென் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ் என்பது. அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு அதைத்தான் சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், பவுலடி ஆறு தன்னுடைய அன்பு சீடரான திமேத்தியுக்கு சொல்லுகின்றார், திமேத்தியு இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாய் இரு என்று சொல்லுகின்றார். அடுத்தடுத்து வருகின்ற வார்த்தைகள், கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்பதெல்லாம் இருந்தாலும் இந்த முதலில் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் தியானிப்போம். காரணம், இந்த வார்த்தைகளுக்கும் இன்றைய நற்செய்திக்கும் நான் குறிப்பிடுகின்ற சமூக நிகழ்வுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு. காரணம், பவுலடியார் நற்செய்தி அறிவிப்பதை மட்டும்தான் தன்னுடைய பணியாக கொண்டிருந்தார். அவரே அழகாய் சொல்லுகின்றார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில், நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றேன். புதுமைகள் செய்த இயேசுவை பற்றியோ, அருளடையாளங்கள் செய்த இயேசுவை பற்றியோ, அல்லது மக்களோடு சாதாரணமாக பழகிய இயேசுவை பற்றியோ நான் பேச விரும்பவில்லை. மாறாக, நம் பாவங்களின் நிமித்தமாய் துன்பங்களை ஏற்று சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஸோ பவுலடியாருடைய ஒட்டுமொத்த களப்பணி நற்செய்தி அறிவிப்பதாகத்தான் இருந்தது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிப்பதன் பொருட்டு நான் எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன், என் இயேசுதான் நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம் என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் தன்னுடைய அன்பு சீடருக்கும் சொல்லுகின்றார், நீயும் இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை செய்வதில் கருத்தாயிரு என்று சொல்லுகிற அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வித்தியாசமான முறையில் அறிவிக்கப்பட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த நோய் தொற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், உலகம் அதனுடைய இயக்கத்திலிருந்து முடக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில், இத்துணை நாட்களாக பொது முடக்கத்து நிமித்தமாய் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நமக்கு அருகிலேயே துன்பப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய அறச்செயல்களின் மூலமாய் நற்செய்தி அறிவிக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 2-3 தினங்களுக்கு முன்பு முகநூலிலே நான் கண்டது, எல்லாருமே கூட நீங்கள் எல்லாரும் கூட அறிந்திருப்பீர்கள், நம்முடைய பிரதமருக்கென்று, பிரதமருக்கல்ல தேசத்திற்கென்று இந்த இயற்கை பேரிடர் சமயங்களில் நம் மக்களுக்கு உதவி செய்வதற்கு பிரதமருடைய வங்கி, பிரதமருடைய பெயரில் ஒரு வங்கி கணக்கு இருக்கும். அந்த வங்கி கணக்கில் யார் வேண்டுமானாலும் பணம் செலுத்தலாம். அந்த பணம் பேரிடர் சமயங்களில் அது பயன்படுத்தப்படும். இதற்கு நம்முடைய அரசு சட்டமே இருக்கிறது, அதற்கான வலைதளம் கூட இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பிஎம் கேர்ஸ் என்கின்ற ஒரு வங்கி கணக்கை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வங்கி கணக்கில் தான் இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உதவி செய்யும்படி இந்திய மக்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பை கொடுத்தார். அநேகரதில் பல லட்சம் ரூபாயின் கோடி ரூபாய்களை கூட அவர்கள் கொடுத்தார்கள். அவ்வப்பொழுது செய்திகளை நாம் கேட்டோம். நம்முடைய இந்திய தொழிலதிபர் டாடா அவர்கள் கூட 1500 கோடி இந்த பிஎம் கேர்ஸ் வங்கி கணக்கிற்கு செலுத்தினார் என்று சொல்லி நாம் செய்தி கேட்டோம். ஆனால் இந்த பணம்
இந்திய அரசுக்கு சொந்தமானது அல்ல. நான் பெற்றுக்கொண்ட முகநூல் செய்தி, பொது அதிகாரத்தின் கீழ் பிஎம் கேர்ஸ் நிதி வராது. எனவே அது குறித்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற முடியாது என்று பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து செய்தி கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் கடந்த 2 மாதங்களில் வசூலான மொத்த நிதி எவ்வளவு, யார் யார் அந்த கணக்கில் பணம் செலுத்தினார்கள், எவ்வளவு செலுத்தினார்கள், இந்த கணக்கை யார் நிர்வகிப்பது, எவ்வாறு இந்த பணம் பயன்படுகிறது அல்லது பயன்படுத்தப்படுகிறது, எதற்கு எப்போது பயன்படுத்தப்படுகிறது, பயனாளிகள் யார் யார், இப்படி பல கேள்விகளை, தொடர் கேள்விகளை யாரும் கேட்கவே முடியாது, கேட்கவும் வாய்ப்பில்லை என்பதுதான் நம்முடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து நமக்கு கிடைத்த செய்தி. இது முகநூலில் நான் கண்டது, எனவே பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்றைய நற்செய்தி அழகாய் சொல்கிறது, ஏழை கைம்பெண் தன் பிழைப்புக்காக வைத்திருந்ததை கூட கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தினார். கோவிலில் போடப்படுகின்ற காணிக்கை குருக்களுடைய காணிக்கை அல்ல, அது மக்களுக்கான காணிக்கை, ஆலயத்தை நிர்வகிப்பதற்கான காணிக்கை, பராமரிப்பிற்கான காணிக்கை. எனவே அது மீண்டும் மக்களிடமே, மக்களுக்காகவே, ஆலயத்திற்காகவே செலவிடப்படுகின்ற காணிக்கை. எனவே தான் கடவுள் அதை குறித்து, இயேசு அதை குறித்து அழுத்தமாய் பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நோய் தொற்று காலத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிற இந்த அற்புதமான செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நாமும் நற்செய்தியை செயல்களால் அறிவிக்கின்ற மனிதர்களாக மாறுவோம். இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நம் வெறுமனே விவிலியத்தை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று இயேசு கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, லூக்கா நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, திருத்தூதர் பவுல் அவருடைய கடிதத்தில் இதை சொல்லுகிறார் என்று நாம் அறிவிப்பு செய்வதை விட, விவிலியத்தை தூக்கி கொண்டு போய் வாசிப்பதை விட, இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வாக்கி அதை செயல் வழியாக நற்செய்தி அறிவிக்க கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்னை மரியால் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். எப்பொழுது அன்னை மரியால் உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கப்ரியல் தூதர் கொண்டு வந்த செய்தியை, கடவுளுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டாரோ அந்த செய்தியை தன்னுடைய வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டினார். எனவே தான் அன்னை மரியால் என்று நமக்கான மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கின்றார்கள். இந்த அன்னை மரியாளிடமிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம். காரணம், அன்னை மரியால் ஒரு உன்னதமான நற்செய்தியாக இருக்கின்றார். அவருடைய செயல்கள் எல்லாமே இன்று நமக்கான செய்தியாக இருக்கிறது. அது இயேசுவை வளர்த்தெடுப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதாக இருக்கட்டும், அல்லது குழந்தை இயேசுவை கடவுளின் திட்டப்படி வளர்ப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனைவியாக தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படைந்து குடும்பத்தை கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப வழிநடத்தி செல்லுவதாக இருக்கட்டும், அல்லது சமய பக்தியில் தன்னுடைய மகனை வளர்ப்பதாக இருக்கட்டும், அல்லது தன் மகன் காணாமல் போன போது பதறி அடித்து கொண்டு அவனை ஒரு தாய்க்குரிய வாஞ்சியோடு தேடுவதாக இருக்கட்டும், அல்லது இயேசு அவருடைய களப்பணியை ஆற்றிட அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புகின்ற செயலாக இருக்கட்டும், அல்லது கானா ஊரில் ஒரு குடும்பம் தத்தளித்த போது அந்த குடும்பத்திற்கு உதவி செய் என்று சொல்லி பரிந்துரை செய்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது இயேசுவுடைய களப்பணியில் முதல் சீடத்தியாக இருந்து அவர் களப்பணி செய்த இடங்களிலெல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்த ஒரு நபராக இருக்கட்டும், அல்லது இயேசுவுடைய பாடுகளின் பொழுது இயேசுவோடு சேர்ந்து இந்த சிலுவை பாதையில் பங்கெடுத்த நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது இறந்து தன்னுடைய மகனை மடியில் கிடத்தி ஒப்பாரி வைத்த ஒரு சாதாரண பெண்ணுக்குரிய தாய்க்குரிய இயல்போடு தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்திய தருணமாக இருக்கட்டும், அல்லது இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்களை ஜெபிக்க தூண்டியதாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக அவர்களை தயாரித்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அன்னை மரியாள் நமக்கான நற்செய்தியாக இருக்கின்றார். அவருடைய வாழ்வு நமக்கான நற்செய்தியாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்வும் நற்செய்தியாய் மாறட்டும். பவுலுடையார் அழுத்தமாய் சொல்லுகின்றார், நற்செய்தி அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறைவார்த்தையை அறிவிப்பதில் கருத்தாயிரு என்று குறிப்பிடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையும் அன்னைமரையாளுடைய வாழ்வும் தருகின்ற இந்த உன்னதமான சிந்தனைகளை நெஞ்சில் தாங்கியவர்களாய் தொடர்ந்து செபிப்போம்.
என்னை மறவாவந்தி பண்பு செய்தான் உனக்கு என்ன கைமாறுதான் செய்தேன் என்னை மறவாவந்தி பண்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த தெய்வீக திருப்பலி, எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனை கேட்டு தாகம் அடிச்சபியுங்கள். உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்களும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிறுமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் நம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள மிமிண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவன் ஆகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். நற்செய்தியை வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் அறிவிப்பு செய்ய அழைப்பு விடுக்கும் இயேசுவிடம் அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். உலகில் இருக்கிறேன் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். வாழ்க்கையின் மூலமாய் நம்மை நற்செய்தி ஆகிட அழைப்பு தருகிற தெய்வம் இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். லூக்கானர் செய்தி 1:49 இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீமன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நற்செய்தியை வாழ்வால் அறிவிக்க அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. காத்து வருவதால் உந்த நன்றி நிற்கும் நன்றி நன்றியே.